Hey guys, welcome back to Aris Gamer channel. In this video, WCC3 Maikira Season 1 gameplay. In this video, we will play Tamnaduke against the match. In this match, we will play Summer Super Verithanamana. ஒரு மழை பெய்யற நேரத்தில் மிகப்பெரிய கிரவுண்டில் ஒரு செம சூப்பரான மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க. யாருக்கு அகேன்ஸ்டாக அப்படின்னா தமிழ்நாடுக்கு அகேன்ஸ்டாக தான் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் ப்ளே பண்ண போகிறோம். இன்றைக்கி அந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா டெய்ல்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேசிங் தான் பண்ண போகிறோம். காரணம் பார்த்திங்க அப்படின்னா செமிஃபைனல் போகிறதுக்கு தான், வேறு ஒன்றுத்துக்கு இல்லை. சரி ஓகே, இப்போ தமிழ்நாடு டீம் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்காச்சும் மேட்ச்சில் கொஞ்சம் வெறித்தனமாக ஆடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஆட்டோ ப்ளே பண்ணிடலாம். ஆட்டோ ப்ளே பண்ணல எவ்வளோ ரன் வந்திருக்கு அப்படின்னா 100 தான் வந்திருக்கு. 101 அடித்தா இன்றைக்கி அந்த மேட்ச்சில் அசால்ட்டாக ஜெயிக்கலாம். ஜெயிக்க முடியுமா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா காட்டு சுற்றி சுற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா சும்மா வெட்டியாக நின்றுருந்தால் வேஸ்ட் தான். காட்டு சுற்றி கெட்டகிற ஆட்டத்துலாம் 6-4 தள்ள போகிறேன். நீங்கள் என்னீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெறித்தனமாக இறங்கி ஆச்சுங்க. அடுத்து நம்மளோட டீம்மேட் ஜெயின் பார்த்திங்க அப்படின்னா ஓகே இறங்கிட்டு வரும். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே வழக்கம் போல் மொதல் பால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே அங்கே லைட்டாக கேப் இருக்குது, அந்த கேப்பில் ஒரு சிங்கிள் போட்டுடலாம். ஓகே போட்டாச்சுங்க. எப்படி ரன் ஓட்டி கிடையாது, ஏன்டா உயிர் வாங்குறீங்க? ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி நம்ம தான் ஆட போகிறோம், ஏன்னா அதுக்கு அடுத்து பால். ஓகே அங்கே லைட்டாக கேப் இருக்குது. ஓகே ஓடியாச்சுங்க. ஓய்யோ ஜெயின் அவுட்டு. அவன் இருந்தாலும் ஒன்று இல்லைனாலும் ஒன்று தான், சும்மா ஸ்டோக்கை கேத்து அவனை தூக்கி விட்டு நம்மளே ஆடலாம் போல. இது சை இவன்லாம் என்ன பிளேயர்னே தெரில. இது வரைக்கும் அவங்க ஆடலை, அடுத்து ஷா வந்திருக்காருப்பா. ஓகே இப்போ ஷார்னு ஆட போகிறாரு. இந்த ஓவரில் 2 ஒரு விக்கெட் கொடுத்து என்னடாங்க. ஓகேங்க என் ஓகே அந்த ஓவர் முடிஞ்சிச்சு. இந்த ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் ஆட போகிறோம். மொதல் பாலே மாட்டல. ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பால். இந்த பால் பார்த்திங்க அப்படின்னா லைட் பவுன்ஸரு கூட என்ன பண்ணலாம். சரி வேணாம் விடுங்க. ஐய் 4 போயிடுச்சு. நான் சும்மா ஸ்டோக் வச்சு சிங்கிள் ஓடலாம் தான் நினச்சேன், ஆனால் 4 போகணும்னு நினச்சி பார்க்கலையே. ஓகே சூப்பரு, இதேமாரி போனால் பரவாயில்ல தான். ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடைச்சிட்ருக்கு, அதனால ஒரு 6 போவோம். எஸ் ஒரு 4 போயிருக்கு. அடேங்கப்பா செமையாக போதுங்க ஒரு 4. இதேமாரி பார்த்தீங்கன்னா 4 போனால் பிரச்சனை கிடையாது தான், இருந்தாலும் கொஞ்சம் ஆடி ஆகணும் ஓகேவா. அதனால் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 போகலாமா? அடேங்க பண்ணு ஒரு 6 போயிருக்குங்க. செக்கியான ஒரு 6 போயிருக்கு, செம சூப்பரில். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓவர் லாஸ்ட் பால். எப்படி நம்ம ரன் ஓட போகிறது கிடையாது, அடுத்த ஓவர் நம்ம ஸ்ட்ரைக் எடுத்து இதேமாரி வெறித்தனமாக ஆடணும் ஓகேவா. அதனால் ஓகே ஓட தேவலைங்க. ஓகே ஓடல. எண்ட் ஆஃப் ஓவர் முடிவில் 7-4 நோலாஸ். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3rd ஓவர், இது டேஞ்சரான ஓவர் கூட. ஏன் அவனு இந்த ஓவரில் தான் நம்ம பல டைம் அவுட் ஆகிருக்கும் சொல்லிகிட்டு இருக்க மேலே ஒரு 4 போயிருங்க. அடேங்கப்பா இனி தொடர்த்துலாம் 4-6 பறக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஓகே சூப்பரு. ஓகே என்ன வாய வச்சேன்னே தெரில, அதுக்கப்புறம் அந்த பால் ஒன்றுமே அடிக்கல. சரி இப்போ ஒரு 6 போகலாம். அட்டேங்கப்பா இந்த சைடில் லெக் சைடில் போகுது. அட்டேங்கப்பா 6 போயிருக்கே, செம்ம சூப்பரு. லெக் சைடில் ஒரு 6, அதுவும் குட்டில் ஒரு 6, செம்மையாக தான் போயிட்டுருக்குது மேட்ச்சு. ஓகே இப்போ லைட்டாக தட்டி விட்டோம் ஒரு சிங்கிள் ஓடி அடுத்த ஓவரில் ஸ்ட்ரைக் அடிப்போம். ஓகேங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4th ஓவர், அந்த ஓவரில் கடந்தாச்சு. ஏன்னா அந்த ஓவரெலாம் பார்த்தீங்கன்னா சனி பிடிச்சிருந்தது நம்மளுக்கு. ஏன் கேட்டிங்க அப்படின்னா அந்த ஓவரில் தான் பார்த்தீங்கன்னா வரிசை அவுட் ஆகிட்டு இருந்தோம், ஆனால் அதை தாண்டியாச்சு. இப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. சரின்ட்டு பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ஒரு லாப்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். லெக்ஸைல் அடிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அடிச்சிருக்கேன் ஒரு 4 போயிருக்கு. ஓகே நீ செம சூப்பரு, அடிக்கிற பால்லாம் 6 போகணும்னு பறக்குது. இன்றைக்கி ஒரு சென்சுரி போடலாமா இல்லை ஹாஃப் சென்சுரி போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். ஓகேங்க அடுத்து லைட் பவுன்சரு ஒரு 6 ட்ரை பண்ணலாமா? அட்டேங்கப்போ ஒரு 6 போயிருக்கே, செம சூப்பரு. ஹாஃப் சைடில் ஒரு 6 பறக்க விட்டாச்சுல. ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே இப்போ லைட்
லைட்டாக எதுவும் லைட்டாக டேரெக்டாக சிக்ஸே போயிடலாம். ஏன்னா இந்தமாரி பாலில் தான் போன மேட்ச்சில் அவுட் ஆனோம். இந்தமாரி பால் வந்தாலே தூக்கி அடிக்க தான் இனிமேட்டு, சிக்ஸு ஃபோர் தான் இனிமேட்டு, அடித்து தள்ளு தள்ளுன்னு தர வேண்டியது தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்துது, இதுமாரி அடிச்சுட்டே போயிடலாம் பேசாமல். ஓகே இந்த ஓவர் பார்த்திங்க அப்படின்னா முடிப்போகுது, இந்த ஓவர்லேயும் ரன்னை ஓடக்கூடாதுங்க, அதேமாதிரி ஸ்ட்ரைக் நம்மளே எடுத்துக்கலாம். ஐயோ ரன்னு ஓட்டு தொலைச்சிட்டாங்க, சை கேரம் வந்துருமே என்ன பண்ணுறது. சரிங்க அடுத்து ஃபிஃப்த்து ஓவரு. இந்த ஓவரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷா தான் அடிக்க போகிறாரு, நல்ல வேலை தட்டி விட்டார். இப்போ நம்ம ரன் ஓடிடலாமா? ஓடிட்டு பார்த்திங்க அப்படின்னா காட்டு சுற்று சுற்றலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக பார்த்திங்கன்னா அடைச்சி தான் இருக்குது, ஒரு லாஃப்ட்டு போகலாமா? அடுங்க அப்பா, செம்ம ஹைட்டில் ஒரு சிக்ஸு போயிருங்க, செம்ம சூப்பராக பார்த்திங்கன்னா ஒரு ஷாட் இருந்துச்சு, செம்ம ஹைட்டில் போயிருக்கு ஒரு சிக்ஸு, செம்ம 49 வந்துச்சா? எதிர்பார்க்கறதுக்குள்ள 49 வந்துச்சே. ஓகே இன்னொரு லாஃப்ட்டு போகலாமா? ஐயோ டூ லேட்டு, ஆனால் பிடிக்கல, ஒரு ஃபோரு போயாச்சு. நம்மளோட ஹாஃப் சென்ச்சுரி பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. T20 பார்த்திங்க அப்படின்னா இதான் முதல் ஹாஃப் சென்ச்சுரின்னு நினைக்கிறேன். எஸ் 20 பாலில் பார்த்திங்கன்னா 53, 4 சிக்ஸு, 6 ஃபோர் பார்த்திங்க அப்படின்னா வெலாசி இருக்கும், செம்மையாக ஆடி இருக்குமே சொல்லலாம். தெரிஞ்சு இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா செம்மையான பார்த்திங்கன்னா திருப்தி ஆடி இருக்கேன். ஓகே எந்த பயம் வச்சேன்னு தெரில, அவுட் ஆகிடணும், லைட்டாக ஸ்லைட்லி பயமாக இருக்குது, பார்க்கலாம். எதுக்கு யோசிச்சுட்டு யோசிக்கிறப்ப டூ லேட்டில் போயிருக்கு, ஆனால் கேட்ச் போல ஒரு ஃபோர் போயிருக்கு. அடேங்கப்பா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அக்கா இல்லை ஆப்னண்ட்டு பார்த்திங்கன்னா அன்லக்கானு தெரில. ஏன்னா பார்த்திங்கன்னா தொடர பாலெல்லாம் சிக்ஸ் ஃபோர்னு பறக்குது அதான். ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக சிங்கிள் போயிடலாம். ஓகே அந்த லைட்டாக கேப் இருக்குனால பார்த்திங்கன்னா சிங்கிள் போட்டாச்சு. ஓகே ஓடியாச்சுரா ரெண்டு இன்னோ பாலா. அடேங்கப்பா நீ என்ன பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக நடக்குது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சில் நடக்குது, என்னன்னு தெரியல. ஒருவேளை தமிழ்நாடு டீம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லக்கேஷ் டீமோ இல்லை அவங்க கூட ஆடுறதுனால நம்மளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா லக் கிடையாதுன்னு தெரில. ஓகே ஒரு பவர் பிளே இல்லாச்சு, ஒரு ஃப்ரீ ஹிட்டில் ஒன்று அடிக்கலாம், என்ன பண்ணுறது இவெல்லாம் வச்சுட்டு என்ன ஆடுறதுனே தெரில. சரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் பவர் பிளே, இந்த பவர் பிளேயில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் பவர் பிளேயில் சரி லாஸ்ட் ஓவர் பவர் பிளேயில் பார்த்திங்க அப்படின்னா காட்டு சுற்றி சுற்றிட்டேன், சுற்றலாம் முடிவு பண்ணிட்டேன். ஓகேவா அதனால் பார்த்திங்கன்னா மொதல் பாலே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணலாம், 6 பாலில் 6 ஃபோர் அடிக்கலாமா? ஓகே ட்ரை பண்ணலாம். ஒரு ஃபோர் போயிடுச்சு, இப்போ ஆஃப் சைடில் ஒரு ஃபோர், எஸ் ஆஃப் சைடில் ஒரு ஃபோர் போயிருக்கு, செம்ம சூப்பர். என்ன பார்த்திங்க அப்படின்னா இது சபதம், ஏன்னா பார்த்திங்கன்னா 6 பாலில் 6 சிக்ஸ் அடிச்சு கேள்விப்பட்டுருக்கீங்க, 6 பாலில் 6 ஃபோர் அடிச்சு கேள்விப்பட்டுருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கேள்விப்பட போகிறீங்க, ஏன்னா 2 ஃபோர் ஏற்கனவே போயிடுச்சு. இப்போ லெக் சைடில் இன்னொரு ஃபோரு, அதுவும் பார்த்திங்கன்னா கணக்கில் எடுத்துங்க, லெக் சைடில் ஒரு ஃபோருங்க, செம்ம சூப்பரு. ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்து எங்கே அடிக்கலாம், எங்கே அடிக்கலாம், ஸ்ட்ரைட்டாக அடித்தாச்சு, செம்ம போங்க ஸ்ட்ரைட்டு. ஓகே ஸ்ட்ரைட்டாக ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்கோம், செம சூப்பர். இன்றைக்கி ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுங்க. ஓகே 4 ஃபோர் அடிச்சிச்சு, இன்னும் 2 பாலில் 2 ஃபோர் அடிச்சிட்டா ஒரு செம சூப்பரான வேர்ல்டு ரெக்கார்டு, இல்லாமடா வேர்ல்டு ரெக்கார்டு அப்படின்னு கேட்காதீங்க, எனக்கு ஒரு ரெக்கார்டு. ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் சைடில் இன்னும் ஒரு ஃபோர் போயிருக்கு, செம போயிட்டுருக்கு, இன்னும் ஒரு பால் எப்படியா கஷ்டப்பட்டு ஃபோர் அடிச்சிட்டா செம சூப்பர், ட்ரை பண்ணலாம் வாங்க. டே ஹரிஷே இன்னும் ஒரு பாலில் ஒரு ஃபோர் அடிச்சிடா போதும் எனக்கு, அராடே அடிப்பியா? ஓகே அடிச்சிருக்கோம், ஆஃப் சைடில் இன்னொரு ஃபோர் போமா? எஸ் இன்னொரு ஃபோர் போயிருக்கு, ஒரு செம சூப்பரான பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியாச்சுங்க நம்ம சேனலில். ஓகே யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 பால் 6 ஃபோர் அடிச்சிருக்கீங்க, 6 சிக்ஸ் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓவரில் அவன் ஒன்றும் அடிக்கலை மொதல் பாலே. ஓகே இப்போ நம்மளாச்சும் அடிப்போமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துகிட்டு இப்போ நம்ம லாப்டுக்கு போயிருக்கோம். ஓகே ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர் போயிருக்கோம். ஓகே சூப்பர், இதான் பார்த்திங்க மேட்ச் எனக்கு சுவாரஸ்யமாக போகுது, அது ஏன் தெரில, ஸ்கோர் கம்மியாகியா இல்லை நம்ம வாங்க ஆடுறதுனாலயா அப்படின்னு தெரில. நம்மளை பார்த்திங்க அப்படின்னா 86 வந்தாச்சுங்க ஸ்கோரு, நான் யோசிக்கவே இல்லை ஒரு 86 ரன் வந்துச்சு, ஃபோரா அடேங்கப்பா இப்போனா ஒரு க்ரௌண்ட்லேயே ஃபோர்லாம் போகுதே, செம சூப்பரு. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எனக்கு லக்கியஸ்ட் டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா பார்த்திங்கன்னா தொடுதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக போகுது. பார்த்திங்க அப்படின்னா 90 ரன் அடிச்சிட்டேன், மொத்தம் டோட்டல் ஸ்கோரே பார்த்திங்கன்னா 100, அதில் 90 ரன்னு நானே அடிச்சிட்டேன் பார்த்துங்க, அப்போ எவனுமே அடிக்கலை வாங்க, அதான் பார்த்திங்கன்னா உண்மை. ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் அடித்து இந்த மேட்ச்சை முடிக்கலாமா, ட்ரை பண்ணலாமா? எஸ் பர்ஃபெக்டில் பேக் சைடில் ஒரு சிக்ஸு போய்
ஜெயிச்சு இன்றைக்கான மேட்ச்சில் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயிச்சாச்சுங்க. ஒரு செம்ம சூப்பரான நாக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணியிருக்கோம். பெங்கால் 1/9 wickets செக்கான மேட்ச்சு புரிஞ்சு எடுத்தாச்சுங்க. எவ்வளோ 297 runs அடேங்க பண்ணு 3 runs அடித்தா செஞ்சுரி. செம்ம சூப்பரான ஒரு இன்னிங்ஸை ஆடி இன்றைக்கி முடிச்சிருக்கோம் மேட்ச்சை. ஜஸ்ட் தென் ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் போட வச்சுங்க. நீ சூப்பரான மேட்ச் சந்திப்போம், அதையும் ஜாலியாக சேப்பா, ஹாப்பியாக இருங்க. அண்ட் பை கைஸ்.